நான் உங்கள் தலாண்ணன். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் அசைன்மெண்ட்டுக்கு வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இது May 2022 அசைன்மெண்ட்டு. இந்த அசைன்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எழுதுறதுக்கு வந்து என்னெல்லாம் தேவை, அதை எப்படி நம்ம எழுதணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எழுதுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு முதல்ல பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு ஏ4 ஷீட்டு வாங்கி நம்ம அந்த ஏ4 ஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து நீங்கள் இப்படி பாக்ஸ் போட்டு வச்சுக்கலாம் இந்த ஏ4 ஷீட்டை. அப்படி இல்லை, எனக்கு ஏ4 ஷீட்டு வந்து பாக்ஸ் போடுறது எனக்கு கஷ்டமாக இருக்கும் சார் எனக்கு டைமில் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் கடைகளுக்கு போனீங்கன்னா, ஸ்டேஷனரி ஷாப்புக்கு போனீங்கன்னா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசைன்மெண்ட் பேப்பர்னே உங்களுக்கு கடைகளில் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், நீட்டாக இருக்கும், நாலு பக்கமும் வந்து லைனிங் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த லைனிங் போட்டு வச்சுருக்க இந்த இது பேர் வந்து அசைன்மெண்ட்டு. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 பக்கம் இருக்கும். ஒரே ஒரு அசைன்மெண்ட் அந்த கவர் வாங்கினீங்கன்னா அதில் வந்து 25 ஷீட் இருக்கும். இந்த அசைன்மெண்ட் வந்து எழுதுக்கு வந்து வேறு என்ன நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அசைன்மெண்ட் வந்து பொதுவாக எதை வச்சு எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து ப்ளூ பிளாக் பென்னை வச்சு மட்டும் எழுதுனா போதும், வேறு எதுவும் வச்சு எழுதாதீங்க. சைடில் பாக்ஸ் போடும்போது பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக திக்காக எழுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி சிடி மார்க்கர் பண்ணு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி சிடி மார்க்கர் பண்ணை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். அந்த பிளாக் பென் எழுது பிளாக் பென் வச்சு எழுதிட்டு முக்கியமானதுக்கு மட்டும் அந்த சிடி மார்க்கர் யூஸ் பண்ணிக்கலாம். இது போக ஸ்கெட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கூடுமான வரைக்கும் வந்து இந்த மாதிரி க்ரீன் கலர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ரெட் கலரும் க்ரீன் கலரும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் நீங்கள் அசைன்மெண்ட் வந்து எழுதணும். கண்டிப்பாக வந்து ரெட்டு க்ரீன் இல்லாமல் மற்ற எந்த கலர் சொன்னாலும் யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். அசைன்மெண்ட் வந்து இப்போ நீங்கள் எழுத போகிறீங்க, அசைன்மெண்ட் வந்து எழுதணும் அப்படின்னா சிலருக்கு உடனே என்ன டவுட் வரும்னா, சார் வந்து அசைன்மெண்ட் வந்து எல்லா பக்கத்தும் எழுதிக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அசைன்மெண்ட் வந்து ஒரு அசைன்மெண்ட் எழுத போகிறீங்க அப்படின்னா ஒரு அசைன்மெண்ட்டில் வந்து ஃப்ரண்டில் மட்டும் தான் எழுதணும், பேக்கில் அப்படி எழுதவே கூடாது, எம்டியாக தான் விடணும். பேக்கில் எழுதாமல் இருக்கணும், அடுத்த பக்கத்தில் தான் நீங்கள் எழுதணும். ஒரு ஷீட்டுக்கு ஒரு பக்கம் மட்டும்தான் நீங்கள் அசைன்மெண்ட்டை எழுதணும். அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்வெஸ்சனுக்கு நாங்கள் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எத்தனை அசைன்மெண்ட் சார் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு தமிழ் எழுத போகிறீங்க, லாங்குவேஜ் பேப்பர் எழுத போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் 4 க்வெஸ்சன் கொடுத்துருப்பாங்க. தமிழில் லாங்குவேஜுக்கு 4 க்வெஸ்சன் கொடுத்துருப்பாங்க. க்வெஸ்சன் நம்பர் 1, க்வெஸ்சன் நம்பர் 2. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா, க்வெஸ்சன் நம்பர் 1 ஒன்று எழுதணும், க்வெஸ்சன் நம்பர் 2 ஒன்று எழுதணும். ஏதாவது ஒன்றுக்கு 2 க்வெஸ்சன் இருக்கும், 2க்கு 2 க்வெஸ்சன் இருக்கும், இல்லை 1க்கு 1 2க்கு 1, ஏதாவது 2 க்வெஸ்சன் கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். இந்த 2 க்வெஸ்சனும் சேர்ந்து தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 க்வெஸ்சன் மொத்தம் இருக்கணும். இந்த 10 க்வெஸ்சன் வச்சு தான் 10 பக்கம் இருக்கணும், சாரி 10 க்வெஸ்சனில் 10 பக்கம் இருக்கணும். ஒரு க்வெஸ்சனுக்கு 5 பக்கம், 2 க்வெஸ்சனுக்கு 10 பக்கம். இப்போ பாருங்கள், ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 10 பக்கம், 2 க்வெஸ்சனு 10 பக்கம் இருக்கணும். நீங்கள் 4 சப்ஜெக்ட் அப்படின்னா, நீங்கள் 4 சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 10 பக்கம் அப்படின்னா, 4 க்வெஸ்சனுக்கு வந்து உங்கள் 4 சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 பக்கம் நீங்கள் அதில் எழுதியிருக்கணும். 40 பக்கம் நீட்டாக எழுதியிருக்கணும். இது வந்து முதல்ல வந்து நீங்கள் எழுதும்போது வந்து முதல்ல எழுதுறதை மட்டும் இப்போ நம்ம பார்க்குறோம், அதுக்கப்புறம் வந்து அதை எப்படி டிசைன் பண்ணணும், அப்புறம் எப்படி சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். இந்த அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரே வீடியோ லென்த்தியாக காமிச்சா உங்களுக்கு சிரமமாக இருக்கும். எழுதுறதை மட்டும் இப்போ நான் காமிக்கிறேன். இவர் வந்து ஏ4 ஷீட்டில் எழுதியிருக்காரு. ஹெட்டிங் பார்த்தீங்களா அப்படி எழுதிக்காரு. நீங்கள் வந்து இப்படி ஆரம்பிக்கும்போது இப்படி ஆரம்பிக்காமல் எழுதுமே எப்படி எழுதணும்னா, மேலே வந்து இந்த இடத்துல எழுதும்போது அந்த க்வெஸ்சனை வந்து முதல்ல எழுதிக்கோங்க. க்வெஸ்சனை எழுதிட்டு அசைன்மெண்ட்டு 1 அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட்டு 1னு போட்டு, இதில் வந்து அந்த 1வது க்வெஸ்சனில் ஏயா பியா ஆவா ஆவா 2 க்வெஸ்சன் இருக்கும், அந்த 2ல ஏதாவது ஒன்று தான் எழுத போகிறீங்க, அதை மென்ஷன் பண்ணி அந்த க்வெஸ்சன் எழுதுங்க, நீட்டாக எழுதுங்க. அசைன்மெண்ட்டு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துக்கு வந்து 20 லைன் கூட வேண்டாம், 15 லைன் இருந்தால் போதும் அசைன்மெண்ட்டுக்கு. 15 லைன் எழுதுங்க, வளவள கொல கொலன்னு எழுதாதீங்க, நீட்டாக பிரசன்ட் பாருங்கள். இவங்க இவ்வளோ அழகாக நீட்டாக எழுதிருக்காங்க பார்த்தீங்களா, காஸ்ட் அக்கௌண்டிங் போட்டிருக்காங்க, அப்படியே அழகாக எழுதிருக்காங்க பாருங்களா. இப்படி அழகாக எழுதினாலே போதும், ஆனால் பேக்ஸில் என்னக்கூடாது நீங்கள் எழுதவே கூடாது, இப்படி நீட்டாக இருக்கணும். பார்க்குறதுக்கே அதை பார்த்தானே உங்களுக்கு பொதுவாகவே அசைன்மெண்ட் வேல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எழுதுற நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறத விட எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கீங்க அதை தான் ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. நீங்கள் நீட்டாக எழுதியிருக்கீங்களா, இந்த அசைன்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்களா, இல்லை ஏனோதோனான்னு எழுதியிருக்கீங்களா, அவசரகதியில் கொண்டு சப்மிட் பண்ணியிருக்கீங்களா, இதை எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. நீங்கள் சும்மா அவசரகதியில் ஏனோதோனான்னு நீங்கள் சப்மிட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மார்க் கிடைக்காது. மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்தை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து 20 மார்க் வந்து அசைன்மெண்ட்டுக்கு இருக்குது. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 20 மார்க் அப்படின்னா உங்களுக்கு 5 சப்ஜெக்ட்னா 100 மார்க் ஆச்சு. அதனால் இந்த அரிய வாய்ப்பை இழந்துடாதீங்க. நீங்கள் நல்ல ப்ரெசன்டேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட்டில் 20க்கு கண்டிப்பாக 18-19 மார்க் ஈஸியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த நல்ல வாய்ப்பை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் இதுக்கு வந்து உங்களை வந்து அர்ப்பணித்து அதுக்கேற்ற மாதிரி நீட்டாக எழுதணும். அது தமிழாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, ஹெட்டிங் வந்து எப்போயுமே வந்து பிளாக் கலரில் எழுதிக்காங்க, உள்ளே எழுதக்கூடிய எல்லா விஷயத்தையுமே வந்து ப்ளூ கலரில் எழுதிக்காங்க. இப்படி தான் வந்து நீங்கள் அசைன்மெண்ட்டை எழுதணும். இந்த அசைன்மெண்ட் எல்லாமே வந்து பேக் செல்ல எழுதாமல் ஃப்ரண்ட் ஷீட்டில் மட்டும் எழுதிட்டு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 10, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் தனித்தனியாக வச்சுக்கோங்க. இந்த சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொதல் சப்ஜெக்டில் வந்து
பத்து பக்கம் எழுதியாச்சு, அடுத்து அஞ்சு பக்கம் எழுதியாச்சு, அடுத்த மொதல் சப்ஜெக்டில் மொதல் கொஸ்டின் அஞ்சு பக்கம், ரெண்டாவது கொஸ்டின் அஞ்சு பக்கம், பத்து பக்கம் எழுதிட்டு மொதல் சப்ஜெக்ட் எடுத்து தனியாக வச்சுருங்க. அப்புறம் அடுத்த சப்ஜெக்ட் இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் எழுதி எழுதி தனித்தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை எப்படி நம்ம வந்து அதை அடுக்கி அந்த ஃப்ரெண்ட் ஷீட் எப்படி ஃபில் பண்ணணும், எத்தனை ஃப்ரெண்ட் ஷீட் வேணும், அதை எப்படி நம்ம சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த வழியில் பார்ப்போம். மீண்டும் நல்லபடியில் உங்களை சந்திப்போம். மதுரை கொண்டே பிறகு உங்கள் தலைவர், நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.